என்னடா இது, இவ்வளோ விஷயம் பண்ணிட்டோம், இவ்வளோ பெரிய பில்டிங்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு, ஓஷன் மான்யூமெண்டாக கிராவிட்டி கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவ்வளோ விஷயம் பண்ணால் நம்மளுக்கு போர்ட்டல் இருக்கிற மாதிரி ஒரு க்ளூவும் இந்த இடத்துல கிடச்சிது. இந்த ஓஷன் மான்மெண்ட்டை சுற்றி இவ்வளோ பெரிய இன்விசிபிள் போர்ட்டல் இருந்தோம், பட் ஆனால் நம்மளால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு போர்ட்டலையுமே கண்டுபிடிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ண முடியல. இதில் என்னடானா, போர்ட்டல் ஓப்பன் ஆகிற மாதிரி ட்ரீம் வேற வருது. நம்ம பேஸை எப்படியோ ஒரு வழியாக நம்ம ரெனோவேட் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு நிறையா ஸ்டஃப் வச்சுருக்கோம், பட் ஆனால் ரைட் சைடு வந்து எதுவுமே இல்லை. ரைட் சைடு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நம்ம எல்லாத்துக்குடியும் ஃபோட்டோ எடுத்து வந்தோம்ல, ஸோ அந்த ஏரியா வந்து இந்த இடத்துல செட்டப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏரியா வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஏரியாவில் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஏரியாவும் இருக்குது. அதை நான் ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்துட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிறக்கும், இன்னொரு ஏரியாவில் வந்து நார்மலாக கிடைக்கிற நம்ம லூட் எல்லாத்தையுமே வச்சுக்கிறதுக்காக வந்து ரெண்டு ஸ்டோரேஜ் ஏரியா வந்து நான் பில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்மளுக்கு லைட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் வந்து தேவைப்படுது. இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வந்தல, ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணி ஸோ அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வேலைகள் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் கொஞ்சம் லைட் செட்டப்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த வேலை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் வந்து தேவைப்படுது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, ப்ரூயிங் ஸ்டாண்ட் வந்து ஒரு மூணு வேணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்மளுக்கு போர்ஷன் செய்ய வேண்டிய வேலைகளும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதுங்களுக்கு தேவையான க்ளோ ஸ்டோனு, அதுக்கப்புறமா வந்து நமக்கு தேவையான நெதர் வார்ட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ண வேண்டிய வேலையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு டெவலப்டு ஃபிலிம் வேணும். அதுக்கு வந்து நமக்கு ஆக்வர்டு போர்ஷன், முடானி போர்ஷன் அண்ட் வந்து திக் போர்ஷன், இந்த மூணு போர்ஷன் வந்து தேவைப்படுது. இந்த மூணு போர்ஷன் நம்ம செய்யணும் அப்படின்னா எனக்கு வந்து பிளேஸ் ராடு வந்து வேணும். ஸோ அதுக்காக ஸ்பேஸ்மேன் ஏரியாவுக்கு வந்து பிளேஸ் ராடும் கலெக்ட் பண்ணியாச்சு. எடுத்துட்டு வந்த பிளேஸ் ராட்ல இருந்து ப்ரூயிங் ஸ்டாண்டும் பண்ணி பிளேஸும் பண்ணியாச்சு. நம்ம ப்ரூயிங் ஸ்டாண்டை பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஏரியாவை டெக்கரேட் பண்றதுக்கு சில ஐட்டமும் அதே மாதிரி கொஞ்சம் பாட்டில்ஸும் நம்மளுக்கு தேவைப்படுது. அது போக ஸ்டோரேஜுக்காக நான் கொஞ்சம் பேரல்ஸுமே எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஏரியாவில் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம போர்ஷன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படியோ ஒரு வழியாக நம்மளோட ஸ்டுடியோவை நான் பில்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு மூணு முக்கியமான விஷயம் வந்து தேவைப்படுது. ஒன்று வந்துட்டு ஆக்வர்ட் போர்ஷன் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான நெதர்வார்ட்டு, அண்டு நம்மளுக்கு தேவையான முடனே போர்ஷன் செய்கிறதுக்காக ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு, தேர்டு நம்ம திக் போர்ஷன் பண்ணுறதுக்காக எனக்கு க்ளோ ஸ்டோன் டஸ்ட்டு வந்து தேவைப்படுது. இப்போ இந்த விஷயங்கள் தான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, நம்மளால் நெதர்வார்ட் பிளாக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நெதர்வார்ட்டாக ரீகன்வெர்ட் வந்து பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் நெதர்வார்ட் பிளாக்ஸ் இருக்கிறனால அது எல்லாத்தையுமே யூஸ் தேவையான ஸ்டுடியோவில் எல்லா ஒர்க்குமே பண்ணேன், பட் ஆனால் கிராஃப்டிங் டேபிள் வைக்கிறதுக்கு மட்டும் மறந்துட்டேன். இந்த ஓஷன் மான்மெண்ட்டில் நம்ம மேலே மட்டும் ரெனோவேட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் ஏரியாஸ் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து கீழே நம்ம விண்மில்லாம் வச்சுருந்தோம்ல கொஞ்சம் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, அந்த ஏரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேஷன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஏரியாவில் வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேஷன்லாம் கிடையாது. ஸோ நம்ம பட்டன் அமுத்தினா தான் இந்த இடம் வந்து ரன்னே ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நான் செட்டப்பும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொண்டு வந்த ஃப்ளவர் எல்லாத்தையுமே வச்சு நம்மளுக்கு தேவையான டை எல்லாத்தையுமே மேக் பண்ணணும். நம்ம சும்மா கையிலே பண்ணோம்னா நம்மளுக்கு ஒன்று ரெண்டு டை தான் வந்து கிடைக்கும், பட் ஆனால் இங்கே இருக்கிற மில் ஸ்டோனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா வந்துட்டு டை கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த மில்ஸ்டோனில் போட்டு தான் நம்ம மொத்த பூவுமே வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா டையுமே வந்து மில்ஸ்டோனில் போட்டு ரெடியும் பண்ணியாச்சு. நவ் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும். போர்ஷன் செய்கிறதுக்கு தேவையான எல்லா இடத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு போர்ஷன் செய்கிறக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம செய்ய போகிற பிக்சர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆல்பமும் செஞ்சாச்சு. இந்த கேப்பில் நம்ம ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனால் நம்மளுக்கு தேவையான மூணு போர்ஷனுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபோட்டோஸை ரெடி பண்ணுறக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கலர் ஃபிலிமு, அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற மூணு டைப் ஆஃப் போர்ஷன் நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான டெவலப்டு ஃபிலிம் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம ரெடி பண்ண எல்லா டெவலப்டு ஃபிலிமே எடுத்துகிட்டு போய் லைட் ரூமில் அது என்னென்ன டை கேட்குதோ அது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுட்டு அது கூட நம்ம பேப்பருமே ஆட் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோஸாக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுக்கு தேவையான ஃபஸ்ட்டு பிக்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ மற்ற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி எல்லாருக்கும் போய் நமக்கு எடுத்த ஃபோட்டோவை கொடுக்க வேண்டியது தான்.
நம்ம எல்லா ஃபோட்டோவுமே வந்து டெவலப் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பிக்சர் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட ஆல்பம்லையுமே நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறதே ஸ்பேஸ்மேனோட ஏரியாவுக்கு தான். பட் ஆனால் அவர் இந்த இடத்துல இல்லை, ஏதோ புதுசாக வேலை செஞ்சுட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதனால இந்த ஏரியாவில் நம்ம ஃபோட்டோவை வச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். அடுத்ததான் நியர்பையில் இருக்கிறது நம்ம எக்ஸ்பேண்டபிளோட போர்ட்டும் பால்ஸோட ஃபேக்ட்ரி ஏரியாவும் தான். எக்ஸ்பேண்டபிளும் இந்த இடத்துல இல்லை, எங்கேயாவது போயிட்டாருன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ப்ளோருக்கு. ஸோ அவர் இந்த இடத்துல இல்லாதனால அவரோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்ததான் நம்ம வந்திருக்கிறது எஸ்எடியோட பேஸுக்கு தான். அவரோட ரொம்ப பழைய வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல அவருக்கான ஃபோட்டோவை வச்சுட்டு நம்ம பால்ஸை பார்க்கறதுக்கு கிளம்பலாம். அவ்வளவுதான், எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபோட்டோவை கொடுத்தாச்சு. ஸோ நம்மளும் ரொம்ப நாளாக பால்ஸை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தது தான். ஸோ ஓஷன் மான்மெண்ட் பில்ட் பண்ணதுக்கப்புறமா அவரை போய் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளால் போய் அவரை பார்க்க முடியல. ஸோ இப்போ போய் அவரை மீட் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸாக இந்த ஃபோட்டோவுமே நம்ம கொடுத்து தந்துடலாம். பால்ஸோட ஏரியாவுக்கு எப்படியோ வந்தாச்சு. இந்த இடத்துல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ குதிரை இங்கேயே விட்டுருவோம், எங்கேயும் போகாது. நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு போல இருக்கே. சரி ஓகே, எங்கே இருக்கோம் பால்ஸ் ப்ரோ, இருக்கீங்களா? ஹலோ பால்ஸ் ப்ரோ, எங்கே வளர்த்தானோ பால்ஸ் ப்ரோ, பால்ஸ் ப்ரோ, பால்ஸ் ப்ரோ, எங்கே ஆளைக்கான மேலே இருக்காரா என்ன? பால்ஸ் ப்ரோ இருக்கீங்களா? இல்லையே, மேலே இல்லையே, எங்கே போனார் பால்ஸ் ப்ரோ? காணும், ஒருவேளை அந்த புதுசாக கட்டியிருக்கிற இடத்துக்குள்ளே இருப்பாரோ, அங்கே போய் பார்ப்போம். பால்ஸ் ப்ரோ, பால்ஸ் ப்ரோ, இந்த இடத்துக்குள்ளேயும் இல்லையே. இது ஏனிப்படி மேலே போகுது ஐயா, கேட்குதா? இங்கே அவனா வானத்தில் ஜெட் பேக் போட்டு பறந்துட்டுருக்கான். யார் அவன்? தற்கூலி இலை போல மேலாம் எடுக்கணும் கண்டென்ட். யோ ஓகே, இன்னொரு நீங்கள் பேச ஆரம்பிச்சுக்கோங்க மெதுவா. ஓகேவா? நான் அப்படியே வீடியோ வச்சு ஆடியோ நானே ஆன் பண்ணி நீங்கள் அப்படியே பெருமையாக பேசிட்டு இருங்க. யோ ஓடி போய் நான் அப்படி தான் வருவேன், அப்படி தான் வருவேன். ஒளிஞ்சு இல்லையா, ஒளிஞ்சு இல்லையா? நீங்கள் அப்படியே பேசிட்டுங்க, அவனை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் பேசிட்டு இருங்க. நான் வரேன். ராடி போயிட்டானே, எங்கே போயிட்டான்? அட தற்கூரி போயில, அவன் எதுக்கு போனான்? தெரியலையே, டார்ச் எல்லாம் வச்சிருக்காரு. பட் ஆனா ஸ்டில் என்னது இங்க இல்ல. ஆமா ஓகே, தெரியல எப்படி சொல்றேன், தனியா இருக்க மாட்டான். தனியா தான் இருக்கான், நான் போய் தனியா இன்வெஸ்டிகேட் பண்றேன். இங்க எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு. சரியா, கேட்டக்கூடாது. ஏன்னா இங்க வந்து நிறைய எவிடன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா ஏதாச்சும் எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்க மாதிரி. கட்டி விட்டு நான் உடனே வந்துடுறேன் இங்க. சரியா, கொஞ்ச நேரத்துக்கு சேஃபா இருந்துக்க, நான் போயிட்டு வரேன். இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் போனான்ல, அவன் வரதுக்குள்ள இவனை நம்ம சேஃபான ஒரு ஏரியா கூட்டு போனோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓஷன் மான்மெண்ட்டுக்கு இவனை கூட்டிகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். நம்ம குதிரையில் அனிமல் கார்ட்டை வச்சு இவனை தூக்கிட்டு போகிற வழியை பார்ப்போம். இந்த இடத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேகமாக இந்த இடத்த காலி பண்ணணும். நான் எங்கே இருக்கேன், நீ யாரு, எதுக்கு எனக்கு என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு பர்மிஷன்லாம் நான் கொடுக்கவே இல்லை. நீ சொல்றதுக்கு நான் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. இங்க நான் தான் கேள்வி கேட்பேன், நீ தான் பதில் சொல்லணும். புரிஞ்சா?
ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துட்டு, உன்னோட இருந்தவன் ஒருத்தனை தூக்கிட்டு போனான்ல, எதுக்கு அவனை அட்டாக் பண்ணீங்க, இப்ப அவர் சேஃபா தான் இருக்காரா? நாங்க வேணும்னு பண்ணல, வேற வழி இல்லாம தான் அப்படி அட்டாக் பண்ண வேண்டியதா போயிருச்சு. ராடி அவரை சேஃபா தான் வச்சிருப்பான், எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஓ, உனோட ஃப்ரெண்டோட நேம் பேர் ராடியா? ஓகே, இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? நீங்க ரெண்டு பேர் தானா இல்ல வேற யாராச்சும்? ஆமா, நாங்க ரெண்டு பேர் தான். அவன் என்னோட ஃப்ரெண்டு, நான் அண்டு, நான் ஒரு சயின்டிஸ்ட். எனது சயின்டிஸ்டா? ஆமா. ஓ, அப்ப என்னோட ஒர்க் இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் போலயே. என்ன ஒர்க்கு? அதெல்லாம் உனக்கு வேண்டாத விஷயம். சரி, இப்ப எனக்கு பால் சேஃபா இருக்காரா அப்படிங்கறது பண்ணனும். அண்டு நீ தான் எனக்கு வந்து அவர் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண போற. ஓகேவா? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா உன ரெண்டு க்வெஸ்சன் கேட்பேன், அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஆன்சர் வேணும். பரவாயில்லையே, சயின்டிஸ்ட் நிரூபிக்கிறீங்க. சரி, கேளுங்க என்ன க்வெஸ்சன். நான் இந்த உலகத்துல யாருமே பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் நான் உங்க ரெண்டு பேரை தான் பாக்குறேன். இங்க யாராச்சும் இருக்கீங்களா? இல்ல இல்ல, நீங்க ரெண்டு பேரும் எப்படி ரெண்டு பேரோ அதே மாதிரி தான் நாங்களும். நீங்க யாரு? என்னோட நேம் கவுல். நாங்க இங்க நியூ டெக்னாலஜிஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணி சர்வே பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ரெண்டு க்வெஸ்சன் முடிஞ்சு. இப்போ உங்க ஃப்ரெண்டு அவர் எங்க இருப்பாரு, அண்ட் என்னோட ஃப்ரெண்டை எப்படி காப்பாத்துறது? பெரிய மலை வரும், அது கீழே தான் இருக்கும். சரி, ஓகே, நீங்கள் கொடுத்த கோஆர்டினேட் இதை நான் யூஸ் பண்ணி அவனை கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். இப்போ எப்படியும் நீங்கள் அன்கான்சியஸ் ஆயிடுவீங்க. நீங்கள் எந்திரிக்கிறப்போ நான் இங்கே இல்லை அப்படின்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆயிக்கோங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அப்போ உங்கள் ஃப்ரெண்டும் இங்கே தான் இருப்பார். இவன் சொல்கிறத பார்த்தா நம்ம கொஞ்சம் டேஞ்சரான நிலமையில தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம அவங்ககிட்ட போய் சண்டை போட போகிறது கிடையாது. பட் ஆனால் அவனை ட்ரிக் பண்ணி ஏமாற்றி அவங்க கூட சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்க்க போகிறோம். ஸோ ஏன்னா அவன் நல்லவனா கெட்டவனா தெரியாது, தெரியாமல் நம்ம மேலே இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது தப்பு தான். ஸோ அதனால் என்கிட்ட இருக்கிற பிளான் என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு விஷயம் வந்து வேணும். ஒன்று வந்துட்டு மல்டி கிராஸ்போ வேணும், செகண்ட் வந்து கலர் ராக்கெட்ஸ் வேணும், மூணாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பை கிளாஸ் வேணும். ஸோ அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. நாலாவது நம்மளுக்கு தேவைப்படுறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபோட்டோ எடுத்த நம்மளோட ஃபோட்டோ ஆல்பம். இந்த ஃபோட்டோ ஆல்பம் வச்சு தான் நான் வந்து அவனை பயன்படுத்தவே போகிறேன். ஸோ நாங்கள் ரெண்டு பேர் இல்லை, மொத்தம் நிறையா பேர் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவனை நான் பயன்படுத்த போகிறேன். அண்ட் தென் நம்ம இன்னொருத்தனை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அவனையும் யூஸ் பண்ணி அவனை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ண போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நம்மக்கிட்ட போதுமான அளவு கன் பவுடர் இருக்குது, பட் ஆனால் நம்மக்கிட்ட சுத்தமாக வந்து ஃப்ளவர்ஸ் இல்லை. ஸோ ஃப்ளவர்ஸ் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம கிராஸ் போலாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம மெயின் பேஸ்க்கு தான் போகணும். ஸோ அதனால் மெயின் பேஸுக்கு போயிட்டு நம்மளுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிவிட்டு இவன் கொடுத்த கோஆர்டினேட்டுக்கு டைரெக்டாக நம்ம கிளம்ப வேண்டியது தான். சிபி ப்ரோ, யா யார் போயிட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ல? நல்ல வேலை, எஸ்எட்டி டக்குன்னு வந்து நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு வந்தாரு. இவரை வச்சு நம்ம மல்டி கிராஸ்போவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா ஃபயர் ஒர்க் ஸ்டார் வேணும். ஸோ அதுக்கான ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்தில் எப்படி எஸ்எட்டி நம்மளுக்கு தேவையான கிராஸ்போவும் ரெடி பண்ணிட்டு வந்துருவார். ஸோ அதை வச்சு நம்மளுக்கு இன்னொரு பிளானும் இருக்கு. ஆக்சுவலாக நம்மளோட பிளானை எஸ்எட்டி கிட்ட சொல்லாமல் வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசனையாகவே இருக்கு. நம்மளுக்கு தேவையான ஃபயர் ஸ்டார் எல்லாத்தையுமே வந்து நான் டையோ கன் பவுடர் யூஸ் பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன். எஸ்எட்டியும் வந்து கிராஸ்போ செஞ்சுட்டு வந்துட்டாரு. ப்ரோ சிவி, இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பேக்கப் பிளான் வந்து தேவைப்படுது. ஸோ அது வந்து நம்ம எஸ்எடியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் பால்ஸுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத இவர்கிட்ட இப்போ சொல்லி நம்ம இவர்கிட்ட பேக்கப் பிளான் வச்சுக்க வேண்டியது தான். உட்காருங்க ப்ரோ. ஓகே, இந்தாங்க இது கையில் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு கோஆர்டினேட் இருக்கு. ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வேர்ல்டில் நம்ம மட்டும்தானே இருக்கோம்னு நினச்சோம். இன்னும் ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களா? ஆமாம். யாரு? இதுல என்ன பிரச்சனைனா, அவங்க பால்ஸ் வந்து புடிச்சு வச்சிருக்காங்க. பால்ஸ் புடிச்சு? ப்ரோ புரியல. ஆமா, அவங்க பால்ஸ் புடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வந்துட்டு நான் கிராஸ்போ கேட்டேன்.
என்கிட்ட ஆக்சுவலி ஒரு பிளான் இருக்கு. அவனுக்கு மொத்தமா ரெண்டு பேர், அதுல ஒருத்தன நான் புடிச்சிட்டேன். ரைட்டு. பால்ஸ் வந்து கூட்டிட்டு போயிட்டான். ஓகே ஓகேவா. பால்ஸ் வந்து இன்னும் எந்திரிச்சாரான்னு கூட தெரியல, மயக்கத்துல இருந்தாரு, அவர் எந்திரிச்சாரான்னு கூட தெரியல. ஓகே. இப்போ என்ன பண்ணா, நான் உங்களுக்கு ஒரு நோட் பேட் கொடுத்தல. ஆமா. அதுல வந்து ஒரு கோஆர்டினேட் இருக்கும். ஆமா. அது வந்து வாஷன் மானுமென்ட் கிட்ட இருக்கிற ஒரு நோட் கோஆர்டினேட். ஓகே. அந்த கோஆர்டினேட்க்குள்ள போனீங்க அப்படினா கீழே தண்ணி கடியில ஒரு சீக்ரெட் பேஸ் இருக்கும். ஓகே. அந்த சீக்ரெட் பேஸ்க்குள்ள அவன் ஒருத்தன் உட்கார்ந்திருப்பான். ஓகேவா. ஓகே. ஸோ அவன் வந்து அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒருவேளை நான் அங்கேருந்து திருப்பி வரல அப்படின்னா இவனை நீங்கள் கொண்டுறணும். ஓகே. நான் எவ்வளோ இது அது எனக்கு தெரியாது. நான் வந்து உங்கள் இதே நான் உங்களுக்கு ஒரு நோன் நம்பர் சொல்கிறேன், அந்த நோன் நம்பரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. அதிலே இருங்க, நான் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் என்னால் அங்கேருந்து தப்பிச்சு வர முடியாது அப்படின்னா நான் சொல்லிடுறேன், இங்கே அவனை கொண்டுருங்க. சரி. ஓகே ஓகேவா. இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரிய வேண்டாம். நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், வேற யாருக்குமே வெளியே சொல்லிடாதீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, டைரக்டா வந்து நீங்க கிளம்பி அங்க போயிருங்க. இப்போ ஓகே. ஆமா, இப்பவே போயிருங்க, ஏன்னா இப்ப திருப்பி போய் பால்ஸ் வந்து காப்பாத்துறது போகணும். சரி. ஓகே ப்ரோ. என்ன பண்ணுங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு அவன் அந்த இடத்துல அன்கான்சியஸா இருப்பான். முடிஞ்ச அவனை எழுப்பி அவன்கிட்ட ஏதாவது இருந்து அவங்ககிட்ட இருந்து ஏதாவது நீங்க எங்க இருந்து வந்த அப்படிங்கறதெல்லாம் கேட்க முடியாது, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. ஓகே. நான் டைரக்டா போய் பால்ஸ் மட்டும் ரெஸ்கியூ பண்ணிட்டு அவனை முடிஞ்சதுன்னா அங்கேயே நான் கேப்சர் பண்றேன், அப்படி இல்லைனா அவனை கூப்பிட்டுட்டு திருப்பி நான் ஓஷன் மான்மெண்ட்டுக்கு வர மாதிரிதான் என்னோட பிளானு. சரி. ஓகே. ஏன்னா நல்லவன எல்லாம் கெட்டவன எல்லாம் எனக்கு தெரியல. சோ அதனால மத்தவங்களுக்கு எல்லாம் அவனுங்களை கூப்பிட்டு காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் சேஃபா இருக்கணும். ஓகே ப்ரோ. ஓகேவா. சோ இதுதான் பிளான். ஓகேவா. நான் வந்து ஏதாவது பிரச்சனைனா டக்குனு உங்களுக்கு நான் நோட்ல சொல்லுவேன். ஓகே. நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா. சரி. ஓகே. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, அவசரம் நான் கிளம்புறேன். சரி. ஓகே ப்ரோ, நானும் ஒன்னு கொண்டேஜுக்கு போறேன். ஓகே ப்ரோ, பார்த்து போங்க. நம்ம கிட்ட நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம கிட்ட வந்து மல்டி ஷாட் கிராஸ்போ இருக்கு, அதுக்கப்புறமா நம்ம கிட்ட போட்டோ ஆல்பம் இருக்கு. அண்ட் இந்த ஸ்பை கிளாஸ் வந்து எஸ்டிஏ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சந்தேகப்பட்டும் போது நம்ம எடுத்துட்டு வந்த ஸ்பை கிளாஸ் தான். ஸோ இது நான் இன்னுமே சேஃப்டியா தான் வச்சிருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அந்த இடத்துல போயிட்டு நம்ம வேவு பார்க்கவும் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, பால்ஸோட ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம பிடிச்சி வச்சிருந்தோம்ல. ஸோ அவன் சொன்ன கோஆர்டினேட் படி இந்த ஆங்கிளில் போனோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அவனுங்களை கண்டுபிடிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் சொன்ன லேண்ட்மார்க்கை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லை, பால்ஸை திருப்பி கூப்பிட்டதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு குதிரையை வந்து என் கூட நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த ரேடி அப்படிங்கிறவனா நாங்கள் எப்படி கூப்பிட்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஐடியா கிடையாது. ஸோ அதனால் ஒரு ஸ்டோரேஜ் கார்ட்டுமே நான் கையில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ போயிட்டு அந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளானுனால போட முடியும். ஐ திங்க் கரெக்டான கோஆர்டினேட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரிவர் இருக்குது, அதே மாதிரி டெசர்ட்டை தாண்டி வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல மலையும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பிளெயின்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ எனக்கு இந்த பிளெயின்ஸ் ஏரியா மட்டும் தான் கொஞ்சம் இடிக்குது, மற்றபடி ஓகே. இப்போ நம்ம குதிரையை மட்டும் சேஃபாக இந்த இடத்துல வச்சுட்டு போனோம். ஸோ அதுக்கு ஏதாவது கையில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கார்ட் இங்கேயே வச்சுருவோம். ஓகே, இவன் இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டான். நம்ம குதிரை இப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவனை இப்போ தேட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆக்சுவலாக எங்கே இருக்காங்க அப்படின்னு எனக்கு சரியான ஐடியாலாம் கிடையாது. ஸோ அப்படியே நம்ம தேடி பார்க்கறத தான் இருக்கு. ஓகே, இது பிளெயின் ஏரியாவில் எங்கேயாவது பேஸ் எதாவது கட்டியிருக்காங்களா? இங்கே எந்த ஏரியாவும் அந்தளவுக்கு தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம். இந்த இடத்துலையும் எனக்கு அந்தளவுக்கு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. எந்த இடத்துல கரெக்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஐடியாவும் இல்லை. சீக்ரெட் பேஸ் அவங்க சொன்னால் கோஆர்டினேட்டை விட கொஞ்சம் தாண்டியே இருக்கும். ஆ, மலை இல்லையே, இந்த மலை மேலே எதுவும் இல்லையே. இல்லை, ரொம்ப தள்ளி போகிறோம், ரொம்ப தள்ளி போகிறோம். இல்லை, இன்னும் பக்கத்தில் தான். எங்கே இருப்பாங்கன்னு சரியாக தெரியலையே. மலைனா இதுக்கு ஆப்போசிட்ல அந்த சைடு ஒரு மலை. கைஸ், ஒரு அந்த இடமா இருக்குமோ? லெட்ஸ்கோ, அங்கே போய் பார்க்கலாம். அங்கே போய் பார்த்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். அது பார்க்க லைட்டாக சீக்ரெட் பேஸ் மாதிரி தான் இருக்குது. இருக்கு, போவோம். ஓகே, வந்தாச்சு. கொஞ்சம் சத்தமாக மெதுவாக போகலாம். ஓகே, வந்துட்டோம். ஓகே, இந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இது நார்மலான குகை தான். நைட் டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலி. பட் ஆனால் இந்த இடத்துல இருந்து வேவு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா. எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல நம்ம இப்போதைக்கு நம்ம கேம்ப் அப்படியே போட்டுருவோம் இந்த லாவா லைட்டில். அவங்க இந்த இடத்துல ஏதாவது ஆளுங்க புதுசாக வந்துட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் ஆனால் அதுதான் எக்ஸாக்டான கோஆர்டினேட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ், ஒருத்தர் வெளியே வரோம் பாருங்க. இவன் தான் ரேடின்னு நினைக்கிறேன். எங்கேயோ போகிறான். ஏதோ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு திருப்பி போகிறாங்க. வேறு யாராவது இருக்காங்களாங்கிறதும் தெரில. ஓகே, எங்கே போகிறாங்க கரெக்டாக?
ஓகே. ஓ, இந்த இடத்துல தான் இருக்கானா? இதான் எதிர்பார்க்கல. ஓகே, நம்ம இவ்வளோ பக்கத்தில் இருந்திருக்கோம், நம்மளுக்கு தான் கைஸ் தெரில. நல்ல வேலை இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணது நல்லதாக போச்சு. ஸோ இப்போ அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு இனி கரெக்டாக அவங்ககிட்ட வந்துட்டு என்ன பேசுறது அப்படிங்கிற பார்த்து தான் பேசணும், இல்லைன்னா நம்மளுக்கே பிரச்சனை ஆயிடாது. ஃபஸ்ட் நம்ம கிராஸ் பவ் லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ எம் ரெடி. ஸோ இப்போ போயிட்டு அந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்க வேண்டியது தான். கொஞ்சம் சேஃபாக போகணும், அதே மாதிரி பார்த்து பேசணும். பால்ஸ் வந்து என்ன கணத்து கொண்டு இது பண்ணிடக்கூடாது. ஆமாம், ஆக்சுவலி இன்னொரு ஐடியா இருக்குல்ல, பால்ஸ் வந்து ஏதோ ஒரு நோடில் கண்டிப்பாக கனெக்டில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் இருக்கு இருங்க, நான் ஃபஸ்ட்டு நோடில் கனெக்ட் பண்ணி ஒரு நோடில் இருக்காரான்னு பார்ப்போம். ஹலோ பால்ஸ், கேட்குதா? ஹலோ, நோடில் இருக்கீங்களா? ஹலோ, நோடில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ, உங்க வில்லேஜ்ல ஒண்ணும் பண்ண கிடையாது, நான் இங்க வேற ரிசர்ச்க்காக தான் வந்திருந்தேன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் பால்ஸ், நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஜஸ்ட் வந்துட்டு மயக்கம் போட்ட மாதிரி நடிங்க, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஜஸ்ட் நடிக்க மட்டும் செய்யுங்க, எதுவும் பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க. ஹலோ, நீ தானா ராடி? அது எப்படி உனக்கு தெரியும்? ஆமா, நீ யார்? இது இந்த ஏரியா எப்படி வந்த? நீ பிடிச்சி வச்சிருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு, அவரை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னைய தாண்டி அவனை உன்னால காப்பாற்றவே முடியாது. அப்படியா? உன்னோட ஒரு தெரிந்தான், அவன் எங்கன்னு பார்த்தியா? அவன் எங்க போனா அப்படின்னு ஏதாவது செக் பண்ணியா? யார சொல்ற? நீ வாத்தியார சொல்றியா? வாத்தியார மட்டும் ஏதாச்சும் பண்ணிருந்தா வச்சுக்க, உன எங்கே கொண்டு போட்டுருவேன். அப்படியா? எங்க பண்ணு பார்ப்போம். நீ என்ன கில் பண்றதுக்குள்ள அங்க உன்னோட ஃப்ரெண்டு இருந்தா தானே? நான் போனாதான் உன்னோட ஃப்ரெண்டு உயிரோட வருவான், இல்லைனா நீயும் இருக்க மாட்டேன், அவனும் இருக்க மாட்டான். அதுல இருக்கிறது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருக்குமே இப்ப நீ எங்க இருக்க அப்படிங்கிற கோஆர்டினேட்டுமே தெரியும், உன்னோட ஃப்ரெண்டு அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறதும் தெரியும். ரொம்ப சிம்பிள், நீ நான் சொல்றத கேட்ட அப்படின்னா நீயும் உயிரோட இருப்ப, உன்னோட ஃப்ரெண்டும் உயிரோட இருப்பான், இங்க எந்த பிரச்சனையும் நடக்காது. இல்ல அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 5 பேர் இருக்கானுங்க, நாங்க 2 பேர் இல்லாம மொத்தமா இங்க வருவானுங்க. உன்னோட ஃபர்ஸ்ட் உன்னோட ஃப்ரெண்டு தான் டெட் ஆவான், அதுக்கப்புறம் தான் உன்ன கில் பண்ணுவானுங்க. எப்படி வசதி? நான் சொல்றத கேக்குறியா? இப்ப நான் என்ன பண்ணுவோம்? எனக்கு டயலாக் கேட்கறேன். அவ்வளவுதான், நீ வந்து என்ன சொல்றனா? எனக்கு இப்ப வாத்தி தான் முக்கியம். சோ அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் சொல்ல பண்றேன். என் ஃப்ரெண்ட் வாத்தின்னு சொல்லணும். எனக்கு என் ஃப்ரெண்ட் தான் முக்கியம். சோ என்ன பண்ணுமோ சொல்லுங்க, நான் பண்றேன். சரி ஓகே, நாம கிளம்புவோமா? பால்சே, பால்சா மயக்கத்துல இருக்கான். யோ, இப்ப எதுக்கு அவன தேவலாம அடிச்ச? அவன் அடிச்சனால நான் திருப்பி அடிச்சேன். நல்லவேளை பால்ஸ் நோட்ல இருந்தீங்க, இல்லனா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். ஆமா, இவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் விஷயமே தெரியல. நான் தெரியும்னு நினைச்சேன். அண்ட் நீங்க எப்படியும் தேடுவீங்கன்னு தெரியும், அதனால தான். சூப்பர், இப்ப இவனுல என்ன பண்ணலாம் ப்ரோ? ஆல்ரெடி எனக்கே டயர்டா இருக்கு ப்ரோ, நீங்களே இங்க பாத்துக்கிறீங்களா? சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். ரேடிக்கல், இதுதான் வந்து என்னோட ஆக்சுவல் பேஸ். நான் உங்களுக்கு அந்த போட்டோ இதுல காமிச்சல நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே தனித்தனியா ஒவ்வொரு ஏரியா இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பில்டிங் பண்ணி எல்லாரும் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களை பத்தி கேட்கறதுக்கு முன்னாடி நான் எங்களை பத்தி சொல்லிடுறேன். நாங்கள்லாம் வந்துட்டு இந்த உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட, அதாவது என் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற யாருமே இந்த உலகத்தை சேர்ந்தவங்க கிடையாது. இல்லை, எனக்கு புரியல, எனக்கு சத்தியமாக புரியல. நீங்கள் இங்கே இந்த உலகத்துலேருந்து வரலனா எனக்கு இல்லை, மண்டையெல்லாம் குழம்புதுங்க, எனக்கு புரியலங்க. எனக்கு இல்லை, எப்படின்னா நாங்கள்லாம் வந்துட்டு வேற உலகத்திலிருந்து இந்த உலகத்தில் வந்து விழுந்தவங்க. ஆக்சுவலி நிறையா பேர் அப்படி தான் இங்கே வந்தோம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் வந்து 3 பேர்த்த கண்டுபிடிச்சேன். ஸோ அதில் பால்ஸ் ஒருத்தர் நீங்கள் தூக்கிட்டு போனீங்களே, அடிச்சு அவர் ஒருத்தர், அவரு கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு அண்ணன் தம்பி 2 பேர்த்த கண்டுபிடிச்சோம். ஸோ அவங்களும் இருக்காங்க. அது போக இன்னொருத்தனை வந்து நாங்கள் ஹைஸ்கூல்ல இருந்து கண்டுபிடிச்சோம். ஹைஸ்கூல்ல இருந்தா? ஆமா, ஆக்சுவலா இந்த வேர்ல்டுல என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியாம தான் நாங்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சைட்ல பிரிஞ்சு எங்களால என்னென்ன ப்ராக்ரஸ் பண்ண முடிஞ்சு எங்களால ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா பிரிஞ்சு பிரிஞ்சு வேலை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு பால்ஸ் பண்ணிட்டு இருந்ததும் ஒரு பெரிய வேலை தான். பட் ஆனால் அவன் பண்ணிட்டு இருந்தது வந்துட்டு எங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு ரிசோர்ஸ் எல்லாமே வந்து அன்லிமிட்டடாக இருக்கணும், எந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்தாலும் அன்லிமிட்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் அவர் பில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் நீங்கள் அவர் பார்த்து அவர் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டீங்க. இப்போ டோட்டலாக நம்ம எத்தனை பேர் இருக்கோம்னா, ஆக்சுவலாக நாங்கள் 7 பேர் இருக்கோம். உங்களோட சேர்த்து உங்களோட இன்னொருத்தர் இருக்காரில் உங்கள் ஃப்ரெண்டு, அவரோட சேர்த்தோம்னா 9 பேர் நீங்கள் எங்க கூட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா. பட் ஆனால் எங்களால் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி எனக்கு என்ன அஷூரன்ஸ்னா, உங்களால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற அஷூரன்ஸ் வேணும். அப்போ தான் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். சரி ஓகே, நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வேற உலகத்துல இருந்து வந்தீங்கன்னா புது கதையெல்லாம் சொல்கிறீங்க.
இதெல்லாம் நான் கேட்காத கதையா இருக்கு. எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து ஒரு வில்லேஜில் தங்கியிருந்தோம். அந்த வில்லேஜை யாரோ வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. நாங்கள் போய் லூட்லாம் கேதர் பண்ணி இந்த வாத்தியன்ற வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்க போகிறேன், அதுக்கு லூட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது போன கேப்பில் வில்லேஜ் நாசமாக போய் இருந்துச்சு. எல்லாம் உடஞ்சி எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் தூரத்தில் வந்து எவன் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ஹைட் அவுட் மாதிரி கட்டி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நான் எங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எடுக்க வரும்போது தான் அந்த பால்ஸை பார்த்தோம் நீங்கள் சொன்னவர். ஓகே, அதுக்கப்புறம் தான் இந்த கதையெல்லாம் நடந்திருக்கு. சரி ஓகே, நீங்கள் அவரை பார்த்தீங்க, பட் எதனால் அவரை அட்டாக் பண்ணீங்க நீங்கள்? ஏன்னா அவர் தான் இந்த டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் மட்டும்தான் எங்கள் சம்மந்தமே இல்லாத இடத்துல இவ்வளோ பில்டிங் கட்டி எங்கள் வில்லேஜை உடைக்கிற மாதிரி பிளான் பண்ண மாதிரி இருக்கும்னு நினச்சோம். ஸோ அதனால அவரை கிட்னாப் பண்ணி கூட்டு போனோம். ஓ ஓகே ஓகே, எனக்கு புரியுது. ஸோ இதில் யார் மேலேயும் தப்பு இல்லை, எல்லாமே வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு சொன்னார்ல எலக்ட்ரிசிட்டி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் ஆக்சுவலி கண்டுபிடிச்சாச்சு. உங்கள் ஃப்ரெண்டும் வந்து ஆமாம், ஸோ அது நான் அவருக்கு தானே தெரியும் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. இல்லை நீங்களும் சயின்டிஸ்ட் தானே? இல்லை இல்லை, நான் சயின்டிஸ்ட்லாம் இல்லை. நான் வில்லேஜில் ஒரு வாரியர் மாதிரி, படத்தளபதி அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஓகே, இல்ல உங்களை பத்தி அவரும் பெருமையா சொன்னாரு. நினைக்கிறத அங்க கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல தான் இருக்கும் இந்த புது டெக்னாலஜியில. சோ அதனால இந்த இடத்துல வந்துட்டு உங்களால என்ன தனியா விட முடியாது. உங்க வில்லேஜுக்கும் உங்களை நான் அனுப்ப முடியாது, ஏன்னா நீங்க சேஃபா இல்லையா அப்படிங்கறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ இல்லவே இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லாக என்னோட ஏரியா தான், இது ஃபுல்லாமே நான் தான் இது பண்ணி வச்சுருக்கேன், ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு கீழே வந்து செக்யூரிட்டி ரூம் இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி ஓடுறது ரன் ஆகிறது எல்லாமே இந்த செக்யூரிட்டி ரூமுக்கு கீழே தான். ஸோ இது நீங்கள் அப்புறமா போய் பார்த்துக்கோங்க. அண்டு வந்துட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு பர்சன் ஒன்று இருக்கும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் இந்த ரூம்குள்ளே மட்டும் வந்துடாதீங்க, ஏன்னா நான் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எடுத்துக்கோங்க. நான் அந்த சைடு இருப்பேன், ஸோ இந்த சைடு இருப்போம். ஸோ நம்மளோட பிளானை பற்றி உங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே. ஓகேவா, நீங்கள் இந்த வேர்ல்டில் நிறையா பிரச்சனை இருக்குது, ஒவ்வொன்றா வந்து எல்லாமே நான் நீ உங்ககிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, நானும் வந்துட்டு இந்த வேர்ல்டில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் மட்டும் கூப்பிட்டு வந்துடுறீங்களா கொஞ்சம் சீக்கிரம்? இல்லை, அவர் பக்கத்தில் தான் இருக்காரு ஆக்சுவலி. இதுக்கு நான் கூப்பிட்டு வர சொல்கிறேன்.